சரி முதல் கருத்து நம்ம பொதுமக்கள் இப்போ தேர்தல் காலம் முடிஞ்சது உடனே இன்னைக்கு மாஸ்க் நம்ம முகக்கவசம் கட்டாயமா அணியணும் ரெண்டாவது இதுல முகக்கவசம் அணியாதவங்கள என்ன பண்ணணும் நாம வந்து இது போட போறோம் பெனால்டி போட போறோம் அபராதம் விதிக்க போறோம் அப்புறம் ஒரு கடைக்குள்ளேயோ இல்லை வேறு நிறுவனங்களுக்குள்ளேயோ மக்கள் போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நிறுவனங்களுக்குள்ள பொதுமக்களை இல்லை வாடிக்கையாளர்களை முகக்கவசம் அணிந்து தான் உள்ளே வரணும் அப்படிங்கிறத அந்த நிறுவனங்கள் கட்டாயமாக கடைப்பிடிக்கணும் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் இது போல் இது மட்டும் இல்லாமல் அவங்க சானிடைசர் அதுபோல் பல்ஸ் ஆக்சிமீட்டர் அப்படிங்கிற அந்த ரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத கண்டறியக்கூடிய பல்ஸ் ஆக்சிமீட்டரை கட்டாயமாக எல்லா நிறுவனங்களும் வச்சுருக்கணும் எல்லா கடைகள்லையும் வச்சுருக்கணும் வர போகிறவங்களுக்கு அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை வச்சு இவங்களுடைய ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும் இது போக அவங்க டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் அதாவது உடலினுடைய வெப்பநிலை கூடுதலாக இருக்குதா அப்படிங்கிறதையும் கண்டறியக்கூடிய கருவியும் அவங்க வச்சுருக்கணும் இதெல்லாம் அந்த நிறுவனங்கள் கட்டாயமாக வச்சுருக்கணும் அப்படி கடைபிடிக்காத நிறுவனங்கள் மீது நாங்கள் அபராதம் விதித்து அந்த நிறுவனத்தை மூடுவோம் ஒரு வாரத்துக்கு மூடுறதுக்கு உண்டான வழிவகையும் இருக்குது அதனால் இதை கட்டாயமாக எல்லா நிறுவனங்களும் கடைபிடிக்கணும் அந்த நிறுவனங்கள் அப்படிங்கிறது கடைகள் வணிக வளாகங்கள் காய்கறி அங்காடிகள் சலூன் கடைகள் அப்புறம் தொழிற்சாலைகள் திரையரங்குகள் இன்னும் தேவைப்பட்டால் மருத்துவமனைகள் கூட முன்னுதாரணமாக செயல்பட்டு இந்த தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் இது இல்லாமல் மக்கள் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கட்டாயமாக கடைப்பிடிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமூக இடைவெளியை கட்டாயம் நம்ம விட்டு நிற்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டுக்கிறோம் இப்போ கூட ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய மாநில அரசாங்கம் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கில் பேருந்துகளில் மக்கள் என்ன பண்ணணும் இருக்கையில் உட்காந்துக்கிட்டு தான் போகிற அளவுக்கு போகணும் நின்றுக்கிட்டு பயணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் அந்த திருவிழாக்கள் கூட்டம் கூடக்கூடிய இடங்கள் இங்கேயெல்லாம் வந்து அந்த பண்டிகைகள்லாம் நாம் வந்து ஒரு கட்டுப்பாடு விதிக்கிற சொல்லியிருக்கிறாங்க அதுபோலவே நம்ம திருமண நிகழ்வுகள் இல்லை வேறு ஏதாவது துக்க நிகழ்வுகள் இந்த மாதிரி நிகழ்வுகளை அதில் குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையிலான அந்த பங்காளர்களுக்கு விட கூடுதலாக நம்ம அனுமதிக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கொள்கை அதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு வேலை இருக்குது இதுபோல் மற்ற நிகழ்வுகள்லையும் மக்கள் வந்து ஒரு 25 பேர் 50 பேர் அப்படிங்கிற ஒரு அளவில் அவங்கள கட்டுப்படுத்திக்கணும் அதுக்கு மேலே ஊரையே கூப்பிட்டு விட்டு இங்கே எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்சிங் இல்லாமையும் மாஸ்க் இல்லாமையும் செயல்பட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னால் கடந்த முறை நம்ம வந்த எண்ணிக்கையை காட்டிலும் இப்போது எண்ணிக்கை வந்து அதிக அளவில் போகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால் அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக தயவு செஞ்சு இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் முறையும் மாஸ்கையும் கட்டாயம் கடைபிடிக்கணும் அதுபோல் கை கழுவ வேண்டியது அடிக்கடி கைகளை கழுவிக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறோம் அப்புறம் இது வெயில் காலமாக இருக்குது அதனால் பெரும்பாலானோர் வயது முதிர்ந்தவர்கள் அதாவது மூத்த குடிமக்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய இல்லங்கள்லேருந்து வெளியேறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் தேவையான பொருட்களை வீட்டில் கொண்டு வந்து வாங்கி வச்சுட்டு நமக்கு நாமே ஒரு சுயக்கட்டுப்பாடு விதித்து வீட்டுக்குள்ளே இருந்துக்கணும் அப்படிங்கிறது வேண்டுகோள் இது இல்லாமல் இன்னும் வெளியூர் போயிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி வெளியூர் பயணத்தை முதலாவது தவிர்த்துக்கணும் தேவையில்லாமல் வெளியூர் பயணங்கள் தேவையில்லாமல் ஒரு போக்குவரத்து இதில் ஏறி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஏறி நம்ம சென்னை போகிறதோ இல்லை வெளியூர் போகிறதோ அப்படிங்கிறது தேவையில்லை ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி நமக்கு தொழில்நுட்பம் நம்ம கைக்குள்ளேயே இருக்குது தொலைபேசியிலையும் ஸ்கேன் பண்ணியும் அனுப்பிக்கலாம் பேமெண்ட் அப்படிங்கிறது ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பொருட்கள் வேணும்னா ஃபோன்லேயே ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் அதனால் தேவையற்ற வெளியூர் பயணங்கள் அல்லது வீட்டை விட்டு வெளியேறும் ஒரு நடவடிக்கையை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வெளியில் போய் இந்த நோயை நாம் பிடித்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து இங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பரப்பாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் வெளியூர் பயணங்கள் தவிர்த்துக்கணும் அப்படி தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளியூர் போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக வந்ததுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் ஒரு 4-5 நாளாவது அவங்க தனிமைப்படுத்திக்கணும் பொதுமக்கள் இதெல்லாம் ஒன்று இது இல்லாமல் நம்ம மாநகராட்சி பகுதிகளில் இப்போது நோய் பரவல் அப்படிங்கிறது 4-1 ஒரு 180-220 வரைக்கும் எண்ணிக்கையிலான மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க கோவிட் பாசிட்டிவ் அப்படிங்கிறது எங்களுக்கு டெஸ்ட் ரிசல்ட்டில் வருது
மக்கள் வந்து இதில் பாசிட்டிவ் ஆயிடுவோம், நம்ம வந்து கோவிட் பாசிட்டிவ்னு நம்மளை அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய சோதனையை இல்லை கோவிட்க்கு உண்டான சோதனையை எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டாம். எல்லாரும் அரசு மருத்துவமனைகள் போகலாம், இல்லை நம்மளுடைய மாநகராட்சியினுடைய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு போய் அந்த டெஸ்ட் எடுக்கலாம். அது இல்லாட்டி தனியார் டெஸ்ட் நிறுவனங்கள் லேபுகள் இருக்குது, அந்த லேபுலையும் போய் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் அவங்க டெஸ்ட் எடுத்து அவங்க பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு கோவிட்க்கு உண்டான சிகிச்சையை அவங்க கட்டாயம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தடுப்பூசி, நம்ம மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தடுப்பூசி நிறையா நம்மளுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த தடுப்பூசிகளை எல்லாருமே முன் வந்து போட்டுக்கணும். அந்த தடுப்பூசிகளும் மாநகராட்சியினுடைய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்குது, அரசு மருத்துவமனைகளில் இருக்குது, தனியார் மருத்துவமனைகள்லையும் இருக்குது. இன்னும் நாங்கள் 11ஆம் தேதியிலிருந்து நாங்கள் இன்னொரு திட்டம் வச்சுருக்குறோம், மொபைல் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு வாகனத்தில் ஒரு 150 அல்லது 200 வேக்சினேஷன் டோஸஸை நாங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த வீதியில் இருக்கக்கூடிய அனைவரையும் வேக்சினேட் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் வந்து 11ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கலான்ட்டுருக்குறோம். அதுக்குண்டான ஏற்பாடுகள் நாங்கள் செய்துட்ருக்குறோம். இந்த மாதிரி பல நடவடிக்கைகளையும் நாங்கள் செய்துட்ருக்குறோம். இந்த நடவடிக்கைகள் எல்லாத்துக்குமே மக்கள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்கள் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கிறோம். மாநகராட்சி பகுதியில் பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வாரமாகவே 4 நாளில் என்ன ஆகுதுன்னா, நாள் ஒன்றுக்கு 160லிருந்து 220 வரைக்கும் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுதான் மாநகராட்சியினுடைய இது. அதுக்கு தனியாக நாங்கள் புள்ளி விவரங்கள் வச்சுருக்கிறோம். அந்த புள்ளி விவரங்களை நாங்கள் மாநகராட்சி பகுதிக்கு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறோம். டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க தான் கொடுக்கணும். அதனால் நாங்கள் மாநகராட்சிக்கு உண்டான புள்ளி விவரங்கள் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு. கண்டெய்ன்மெண்ட் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொன்னால் ஹாட்ஸ்பாட் பரவி எல்லா நகரம் முழுசாக பரவி தான் இருக்குது. கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் அப்படின்னு நாங்கள் போட்டுக்கிறோம். அதாவது ஒரு இடத்துல ஒரு தெருவில் ஒரு 4-5 இடங்கள் வந்தது அப்படின்னு, 4-5 வீடுகளில் இந்த நோய் வந்ததுன்னா அந்த இடங்கள் ஒரு 3 பேர்த்துக்கு மேலே அஃபெக்ட் ஆனவங்க இருக்கிற தெரு, 4 பேர்த்துக்கு மேலே அஃபெக்ட் ஆனவங்க இருக்கிற தெரு, 5 பேர்த்துக்கு மேலே அஃபெக்ட் ஆனவங்க இருக்கிற தெரு அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்துக்கிறோம். 3 பேர்த்துக்கு மேலே பாதிக்கப்பட்டவங்க இருக்கக்கூடிய தெருவை நாங்கள் வந்து ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக நாங்கள் வைக்கிறோம். கண்டெய்ன்மெண்ட் ஜோன் அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கு வேறு வேறு டெஃபினிஷன் நாம் வந்து அப்படி காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு வரோம். அரசாங்கத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி வழிமுறைகள் கொடுக்குறாங்க, அந்த வழிமுறைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிட்டு வரோம். அதில் இப்போதைக்கு வீடு மட்டும்தான் நம்ம கண்டெய்ன்மெண்ட் ஜோன் வச்சுருக்கிறோம். காலையில் கூட ஒரு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க தெருவையை கண்டெய்ன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து தான் நம்ம வந்து இதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும். அதனால் இப்போதைக்கு வீடு தான் கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக வச்சுருக்கிறோம். ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது ஒரு 18 வார்டு 18 to 19 வார்டு இன்றைக்கி ஏதாவது 1 வார்டு 2 வார்டு சேர்ந்துருக்கலாம். ஒரு 18 வார்டு அப்படிங்கிறது நேற்றளவில் இருந்தது, இன்றைக்கி மறுபடியும் ஏதாவது சேர்ந்துருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். சார், அதே மாதிரி கார்பரேஷன் ஊழியர்கள்லாம் ஒரு சில இடத்துல வந்து நிறுவனங்களில் போய் மறக்கிறது, அந்த மாதிரி நடவடிக்கைகள் ஏற்படுறாங்க சார். இப்போ வந்து இன்னைக்கு நீங்கள் பாடம் கொடுக்குறீங்கன்னா அடுத்த செகண்ட் போய் அவங்களை மறக்கிறாங்க. ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தாமல் அவங்களை அந்த மாஸ்க் போடுறதுக்கு இந்த மாதிரிலாம் கொண்டு வர மாதிரி அவங்க ஏதோ பகைவர்கள் மாதிரி பண்ணுறாங்க சார். அதுக்குண்டான அறிவுரைகளை நாங்கள் இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு டிசி ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. அதுக்குண்டான அறிவுரைகளை மாநகராட்சி பணியாளர்கிட்ட ஒரு தெளிவாகவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் நாங்கள் சொல்லிடலான்ட்டுருக்குறோம். எந்த விதத்துலையும் அங்கே வெளியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களையோ இல்லை கடைகளையோ போய் மிரட்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது வேறு, மிரட்டுறது வேறு. அதனால் மிரட்டக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலான்ட்டுருக்குறோம். 3 மணிக்கு டிசி ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க, அந்த மீட்டிங்கில் நானும் கலந்துக்கிட்டு இந்த நடவடிக்கையை நாங்கள் அவங்களுக்கு அறிவுரைகளை நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுதான் நான் இதுக்கு முன்னால் முதல்ல சொன்னேன். அந்த சில தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்காத நிறுவனங்கள் என்னென்னா, கடைக்கு உள்ளே வர்றவங்களுக்கு கட்டாயமாக மாஸ்க் இருக்கணும், அதுபோல் அவங்க வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு உள்ளே வர்றவங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும், கூட்டத்தை அதிகமாக உள்ளே கூட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முதற்கட்டமாக நம்ம வந்து அபராதம் போடுவோம். அப்படியும் அவங்க வந்து அதை கேட்கல அப்படின்னு சொல்லி அப்படின்னா நாங்கள் வந்து கட்டாயம் அந்த கடையை வந்து மூடித்தான் ஆகணும். இது கட்டாயம். சந்தைகள் பொறுத்த வரைக்கும் சந்தைகளை இன்றைக்கி மத்தியானம் ஏசி ரெவன்யூ ஒரு இன்ஸ்பெக்ஷன் பார்க்க சொல்லியிருக்கிறேங்க. அங்கே கூட்டத்தை ரெகுலேட் பண்ணுறது, இப்போ 2-3 சந்தைகள்லேருந்து வந்தவங்க என்னென்னா வாகனத்தை கொண்டு வந்து உள்ளே நிறுத்துகிற காரணத்தால் தான் கூட்டம் சந்தைக்குள்ளே இருக்குது. வாகனங்கள் வந்து அவங்க கொண்டு வரக்கூடிய பொருட்களை இறக்கிட்டு
வெளியேறி போய் எங்கேயாவது ரோட்டோரத்தில் நிறுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கூட்டம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் பரவலாக்கம் பண்ணிக்கலாம். அல்லாத போனால் கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு ஏசி ரெவன்யூ பார்த்து எல்லா சந்தைகள்லேயுமே நம்ம முதல்ல தேவையில்லாமல் உள்ளே நிற்கக்கூடிய வாகனங்களை வெளியேற்றி நிறுத்தணும். கடைகள் பொதுமக்கள் வந்து போகிறதுக்கு உண்டான இடத்த அதிகமணி கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த நோக்கத்தை நம்ம வந்து நிறைவேற்றிட்டாலே இந்த கூட்டம் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய மார்க்கெட்லேயும் வேறு பகுதிகளிலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பை குறைக்கலாம், பரவலையும் குறைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏற்கனவே பள்ளிகளில் வந்து மேல்நிலை பள்ளியில் ஒரு மூணு டீச்சர் கொரோனா வந்து அவங்க திரும்ப ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிஹெச்ஓ தகவல் வந்ததுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் வந்து எந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கைலாம் எடுக்க போகிறோம், அப்படி வந்துச்சுன்னா அவங்க வந்து ப்ரிகாஷன் இந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் கன்வியூ பண்ணுறதுங்கிறது வந்து அவங்க மேலே ஏதாவது ஃபைன் பண்ணுற சான்சஸ். இப்போங்க அரசு நம்ம மாநில அரசு ஏற்கனவே வழிமுறைகள்லாம் சொல்லிட்டாங்க, பள்ளிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ப்ளஸ் டூ பள்ளிகள்ங்கிறது கட்டாயமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பள்ளிகள் வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் நடத்தணும், பள்ளிகள் நடைபெறக்கூடாது, எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் நடத்தணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த அறிவுரைகளை மீறி பள்ளிக்கூடங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போது உங்கள் மூலமாக அந்த பள்ளிக்கூட நிறுவனங்களுக்கு பள்ளிக்கூடத்தினுடைய உரிமையாளர்களுக்கும் அதில் அதை மேனேஜ்மெண்ட்டுக்கும் சொல்லிடுறது என்னென்னா, தயவு செஞ்சு அரசாங்க வழிமுறைகளை பின்பற்றி மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் நீங்கள் அரசாங்க வழிமுறையை பின்பற்றி நடந்துக்கணும். அது இல்லாமல் அதை மீறி நாம் பள்ளிகளுக்கு நடத்துறது, குழந்தைகளை வந்து ஒரு வகுப்பறைக்குள்ளே வச்சு கொண்டு வந்து நடத்துறது அப்படிங்கிறது அது அரசாங்க செய உத்தரவை மீறுற மாதிரி இருக்குது. அப்படி மீறிச்சுன்னா பள்ளிகளுக்கு நாங்கள் அபராதம் இருப்போம், ரெண்டாவது பள்ளிகளுக்கு நாங்கள் மூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும், அதை ஆணித்தரமாகவும் சொல்லிக்கிறோம். இரவு நேரத்தில் கடைகள் திறந்து வைக்கிற நேரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நம்ம கலந்து ஆலோசிச்சு நம்ம சொல்லிடலாங்க. அது இது டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு அத்தாரிட்டி அப்படிங்கிறவர் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். நாம் அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு அர்பன் லோக்கல் பாடி, நம்ம பெரிய அர்பன் லோக்கல் பாடியாக இருக்கிறதுனால நாம் மக்கள் ஒரு 20 லட்சம் பேருக்கு தோராயமாக நம்ம மாநகராட்சிக்குள்ளே வசிக்கிறாங்க. இது இல்லாமல் மாநகராட்சிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேர் உள்ளே வந்துட்டு போகிறாங்க. அப்படிங்கிற காரணத்தால் மாநகராட்சி பகுதியில் வசிக்கிற மக்களுக்கும் மாநகராட்சி பகுதிக்கு வந்துட்டு போகிற மக்களுக்கும் நம்ம ஒருத்தர் போய் செய்தியை சொல்ல முடியாது, வீடு வீடாக போய் சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய உதவி நாடி வந்து நாங்கள் சொல்கிறோம். டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் பரவலாக்கப்பட்ட பகுதி, அந்த பகுதியில் முடிவெடுக்க வேண்டியது நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய கலந்து நம்மகிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அவங்க ஒரு முடிவை எடுப்பாங்க. நம்மளுடைய கருத்துக்களையும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்கிறோம், சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான அறிவுரைகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை நம்ம வந்து பின்பற்றி போகலாம். இரவு நேரங்களில் கடை மூடுறதா மூட வேண்டாமா அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவு பண்ணுவாங்க.